காப்புறுதி இல்லையா? வீட்டில் குடியிருப்பதே ஆபத்து. பதிவிடம், வர்த்தகம், வாகனம், சுகாதாரம், சட்ட விவகாரங்கள், கல்வி, பயணங்கள் அனைத்திற்கும் காப்புறுதி. இலக்கம் 130 கார்தினோ காதுலேஸ் இடையே அமைந்துள்ள ஸ்மார்ட் அசுவிற்கு உடனே விரையுங்கள். SK10 என்பதை கூறினால் ஃப்ரைது டோசியே 29 € இலவசம். ஸ்மார்ட் அஷோ. தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்தினால் அதிர்ந்து கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் மேக்ரோனின் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான கருத்துக்கள் வெளியாவதுடன் போராட்டங்களும் நடைபெறுகின்றன. ஓய்வு பெறும் 62 இருக்கும் தற்போதைய நடைமுறையை 64 உயர்த்தும் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்தை குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோனின் அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது. அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு உள்ளாகியிருக்கும் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பாக 7000 வரையான திருத்தங்கள் ஒரே நாளில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. இந்த திருத்தங்கள் பற்றி அரசாங்கம் எதுவித கருத்தையும் இப்பொழுது முன்வைக்கவில்லை. ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கு எதிராக நடைபெற்று வரும் வேலைநிறுத்த போராட்டங்கள் வரிசையில் வரும் 31 மற்றொரு பாரிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜனவரி 19 வியாழக்கிழமை நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் நாட்டை ஒரு சில மணி நேரம் ஸ்தம்பிதம் அடைய வைத்தது. பெருமளவில் போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தன. ஜனவரி 31 நடைபெறவுள்ள போராட்டத்தில் பல நிறுவனங்களின் தொழிலாளர்கள் பங்கு பெற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தம் தொடர்பான பணிகளை முன்னெடுத்து வருகின்றன. மின் நிலையங்களின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதிக்க உள்ளனர். இதனால் மின் உற்பத்தி பாதிப்புக்கு உள்ளாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வியாழன் முதல் வெள்ளி வரை இரவு நேரத்தில் மின் உற்பத்தி வீழ்ச்சியடையும் என கூறப்படுகின்றது. இந்த வேலைநிறுத்த போராட்டம் அணுமின் நிலையத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அறிவிக்கப்படுகிறது. மின் உற்பத்தி ஆலையில் 3-4 அலகுகள் பாதிப்படையும் நிலையில் சுமார் 940 MW மின் உற்பத்தி வீழ்ச்சி காணும் நிலை ஏற்படும். இந்த நிலைமைகள் பொதுமக்களின் மின்சார பாவனையை பாதிக்காது என்றும், மின்சார வாரியத்தின் நிதி நிலைகளில் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம். பிரான்சில் ஜனவரி 31 நடைபெறவுள்ள பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் பிரான்ஸ் நகராட்சி மன்றங்கள் மேரிகள் பங்கு பெற்ற உள்ளன. பிரான்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ஃபேபியன் ரூசல் பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்ததை அடுத்தே பல நகரசபை உறுப்பினர்கள் ஜனவரி 31 செவ்வாய்க்கிழமை ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க முன்வந்திருக்கிறார்கள். ஒற்றுமையுடன் தங்கள் நகராட்சி மன்றங்களை பல மணி நேரம் மூடுவதாக அறிவித்துள்ளனர். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடியாத தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு சில நிபந்தனையின் கீழ் இந்த மூடல் அங்கீகரிக்கப்படுகிறது. பாரிஸ், வில்ஜூஃப், மொன்ட்ரோய் ஆகிய இடங்களிலுள்ள மேரிகள் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு ஒன்றுபட்டு ஆதரவளிக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ஃபேபியன் ரூசல் அவர்களின் நடவடிக்கைகள் தொழிற்சங்கங்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. தரம் சுவை நிறைந்த காலர் அரிசி. இந்த அரிசியில் உள்ளடங்கி இருக்கும் உடல் ஆரோக்கியம் பேணும் விடயங்களை சுவைத்து பார்த்தே தெரிந்து கொள்ளுங்கள். வர்த்தகர்கள் தொகையாக கொள்முதல் செய்து கொள்ளலாம். தொடர்புகளுக்கு மேத்யூ, வீரா. சில்லறையாக வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள கணேசன், 14 ரூ மார்க்ஸ் டோமா, பாரிஸ், 18 லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் ஜனவரி 7 கல்லூரி மாணவன் ஒருவர் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். இது மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது.
பிரான்ஸ் வோஷ் என்ற இடத்திலுள்ள கொலேஜ் லூயி அமோந்துலா கோபேயில் கல்வி கற்று வந்த மாணவன் லுக்கா சக மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்லூரியில் மேற்கொண்டு வந்த கேலி துன்புறுத்தலால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த துயரமான சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மாணவன் லுக்காவை தொடர்ச்சியாக கேலி செய்து வந்ததாக கருதப்படும் 4 சக கல்லூரி மாணவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 13 வயதான மாணவன் லுக்காவின் தற்கொலைக்கு பின்னர் கோபேயில் உள்ள லூயி ஆமோண்ட் கல்லூரியில் கல்வி பயின்று வந்த லுக்காவின் வகுப்பு தோழர்கள் 4 பேர் ஒரு வாரம் வீட்டில் தங்குமாறு நிர்வாகம் பணித்திருந்தது. இந்த விசாரணையின் பொழுது 13 வயதுடைய 2 மாணவிகள் 2 மாணவர்கள் தமது வாக்குமூலத்தை வழங்கினார்கள். தாங்கள் லுக்காவை பலமுறை கேலி செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் என்று அரசு வழக்கறிஞர் அறிவித்துள்ளார். இந்த கேலி செய்யும் நடவடிக்கைகள் செப்டம்பர் 2022 முதல் ஜனவரி 2023 ஆரம்பம் வரை நிகழ்ந்துள்ளது. இதனை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட 4 மாணவர்களின் போலீஸ் காவலின் முடிவில் பாதிக்கப்பட்டவரின் தற்கொலைக்கு வழிவகுத்த பள்ளியில் கொடுமைப்படுத்தியதற்காக இந்த 4 எபினல் சிறார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். விசாரணையின் பொழுது கேலி மூலமான கொடுமைப்படுத்துதல் இளம் லுக்காவின் தற்கொலை செயலுக்கு தூண்டியது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லாஷபேல் ஈசன் ஜுவல்லரி பிறந்திருக்கும் புத்தாண்டில் வழங்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி. மாதம் தோறும் 300 யூரோ 12 மாதங்களுக்கு செலுத்தி 13வது மாதத்தில் 4000 யூரோ பெறுமதியான தங்க நகைகள் தெரிவு செய்யலாம் அல்லது தயாரித்து பெற்றுக் கொள்ளலாம். எதிர்கால வாழ்வை சுலபமாக்கிக் கொள்ள தங்க நகைகளை சேமியுங்கள். ஈசன் ஜுவல்லரி லாஷபேல் பாரிஸ். பிரான்ஸ் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 27 மில்லியன் மருத்துவத்துக்கான சந்திப்பு முன்பதிவுகள் மதிக்கப்படுவதில்லை என்று வைத்தியத்துறை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த செயல்பாட்டை மருத்துவத்துறை நிபுணர்கள் கண்டித்துள்ளனர். நோயாளிகளால் புறப்படும் சந்திப்புகளில் ஒவ்வொரு வாரமும் 6% முதல் 10% வரை பிரதிநிதித்துவம் செய்கின்றன என மருத்துவ அகாடமி வெள்ளிக்கிழமை அன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. தொற்றுநோய் பெருகி வரும் நிலையில் மதிக்கப்படாத மருத்துவ சந்திப்புகளை சமாளித்து அலுத்துக்கொண்ட மருத்துவத்துறையினர் ஜனவரி 27 வெள்ளிக்கிழமை அன்று குரல் எழுப்பியிருக்கிறார்கள். வாரத்திற்கு ஏறத்தாழ 2 மணி நேரம் மருத்துவரின் ஆலோசனை நேரத்தை இழப்பதற்கு இந்த சந்திப்பு நேரத்தை சரியாக கடைபிடிக்காமை ஒத்திருக்கிறது என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடு மருத்துவர்களின் பற்றாக்குறையுடன் பயணிக்கும் இந்த வேளையில் இவ்வகையான துஷ்பிரயோகங்கள் மேலும் அவர்களை எரிச்சலூட்டுபவையாக அமைந்துள்ளன என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மருத்துவம் உண்மையில் தேவைப்படும் நோயாளிகளை கவனிப்பதற்கான அணுகுதலை இவ்வகையான செயல்பாடுகள் குறைக்கின்றன. அத்துடன் நோயாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இவ்வகையான செயற்பாடுகள் வழிவகுக்கின்றன என்றும் மருத்துவ அகாடமி சுட்டிக்காட்டியுள்ளது. பரிசில் மளிகை பொருள் வியாபாரத்தில் 30 ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ. சமையலறை தேவை பொருட்கள், காய்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்திற்கும் லாஷப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ. உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரையுங்கள். கோபால் அண்ட் கோ, 72 ரூ லூயி ப்ளோ, பரிஸ் 10.